yeah முதல் வாசகம் திரு பணிகள் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் பேதுரு பேசத் தொடங்கி திருமுழுக்கப் பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும் கடவுள் நாசரேத்த இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள் மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள் ஆனால் கடவுள் அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்கச் செய்தார் ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார் இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள் மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இரண்டாம் வாசகம் திரு தூதர் பவல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கின்றது கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர் அவர் தோன்றும் போது நீங்களும் அவரோடு மாற்றி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறைவசனங்கள் ஒன்று தொடக்கம் ஒன்பது முடிய வாரத்தில் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் எனவே அவர் சீமோன் பேதரிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதை கேட்ட பேதிரவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் பேதுவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதிருவும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சிடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் இயேசு இறந்து உயிர்த்தள வேண்டும் எனும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி இயேசு கிறிஸ்தவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்தவரின் பெருமையின் வெற்றியின் அடையாளமாக இருக்கின்ற பாஸ்கா நாளான இன்று உயிர்த்த ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நானும் உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த உயிர்ப்பின் நாளின் செய்தி என்னதென்று சொன்னால் யார் ஒருவர் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் இறை பிரசன்னத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வார்கள் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கின்றோம் மதலின் மரியாள் அவரைப் பற்றி தான் நச்செய்தி பேசுகின்றது அவர் காலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையுடன் ஓடுகின்றார் ஆனால் கல்லறை வறுமையாக இருக்கின்றது அங்கே ஆண்டவர் இயேசுவை காணோம் அவரும் வெளியே ஓடியிருக்கலாம் ஆனால் மகுளின் மரியா அங்கேயே இருக்கின்றார் கொஞ்ச நேரம் எதிர்பார்ப்புடன் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் அல்லது அவரை எங்கே காணோம் என்கின்ற ஆதங்கத்துடன் அவர் அங்கே இருக்கின்றார் ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார் இயேசுவின் வல்லமை உள்ள பிரசன்னத்தை அனுபவிக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கின்றார் உயிர்த்த இயேசுவை அனுபவித்த முதலாவது பெண் இந்த மதலின் தான் இன்றைய நாளில் ஆண்டவர் எங்களுக்கு இரண்டு செய்திகளை சொல்லுகின்றார் ஒன்று யாரெல்லாம் உயிர்த்த இயேசுவை பார்க்க துடிக்கின்றார்களோ அவர்கள் உயிர்த்த இயேசுவை பார்க்க முடியும் இரண்டாவது யாரெல்லாம் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை அனுபவிக்க விரும்புகின்றார்களோ அவர்களெல்லாம் உயிர்த்த இயேசு எங்களுக்கு தருகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உயிர்ப்பின் அனுபவம் என்று நான் எதை சொல்லுகின்றேன் தெரியுமா ஆண்டவர் இயேசுவை அடக்க முயற்சித்தது ஆணவம் ஆண்டவர் இயேசுவை அழிக்க பார்த்தது பொறாமை ஆண்டவர் இயேசுவை இல்லாமல் பார்த்தது அதிகார வர்க்கம் ஆனால் அன்பான சகோதரங்களே இந்த சக்திகளினால் ஆண்டவர் இயேசுவை தோற்கடிக்க முடியவில்லை எவன் ஒருவன் இயேசுவை போல வாழ்கின்றானோ அவன் நிச்சயமாக இயேசுவை போல உயிர் தெழுவான் என்பதைத்தான் இன்றைய நாள் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது நாங்கள் நல்லவர்களாக இறை விசுவாசிகளாக வாழ்கின்ற பொழுது ஆணவத்தினால் எங்களுக்கு அழிவு வராது பொறாமையினால் எங்களுக்கு தோல்வி வந்துவிடாது இந்த உலகத்தின் பாவங்கள் பாவம் மாயைகள் எங்களை அழித்து விட முடியாது மாறாக இயேசுவைப் போல வாழ்ந்தால் இவை அனைத்தையுமே தோற்கடித்து இயேசுவைப் போல வெற்றி வீரர்களாக உங்களாலும் என்னாலும் மாற முடியும் இறைவன் இயேசுவினுடைய படிப்பினைகளை வாழுகின்றவர்களுக்கு இவ்வுலகில் தோல்வியே கிடையாது இவ்வுலகத்தின் சக்திகளினால் எங்களை மரணிக்க வைக்கவும் முடியாது என்பதை நம்புவோம் உயிர்த்த மக்களாக உயிர்ப்பின் சாட்சிகளாக நானும் நீங்களும் வாழ்வோம்